Hi students, welcome to this tutorial on strength of materials. In the tutorial, diploma in mechanical engineering students kaga miga eliya tamilil uruvaakapadugirathu. Kurippa nama indha tutorial la application oriented ana sila problems paakalam. Vaanga tutorial kulla pora. Indha problem oru interesting ana application oriented problem. First nama problemathu padichi paapom. The rod of a hydraulic lift is 1.2 meter long and 32 millimeter in diameter. It is attached to a plunger of 100 mm diameter under a pressure of 8 newton per millimeter square. If Young's modulus is 2 into 10 to the power 5 newton per millimeter square, find the change in length of the rod. Romba simple ana problem. Change in length kaana formula delta L is equal to PL by AE. And the PL by AE la substitute pannadukku thevaana ella data irukku except P. Adhaavadhu load acting on the rod. Kuduthirukka kudiya data va nama mudhalla list pannikalam. The length of the rod small L is equal to 1.2 meter expressed in millimeters. Diameter of rod 32 mm, plunger diameter 100 mm, pressure on plunger 8 newton per millimeter square, Young's modulus 2 into 10 to the power 5 newton per millimeter square. So, ஒரு plunger எப்படி இருக்கும்? Plunger ல கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய rod என்ன மாதிரியான arrangement ல இருக்கும்? இதெல்லாம் வந்து உங்களுக்கு beginner அப்படினாக்கா உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. So, அதை நம்ம clear ஆ புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு சிம்பிளான ஸ்கெட்ச் ஒன்று வரைஞ்சிருக்கேன் ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ இது ஒரு சிலிண்டர் இருக்குது, டாட்டட் லைனில் காமிச்சிருக்கிறது ஒரு சிலிண்டர். இந்த ரெக்டாங்குலர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெக்டாங்குலர் ஸ்பேஸ் வந்து ஒரு பிளஞ்சரை குறிக்குது. பிளஞ்சர்னா பிஸ்டன் மாதிரி இது. ஸோ இந்த பிளஞ்சரை வந்து மேலேயும் கீழே நகர்த்துறதுக்காக, அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்காக இந்த பக்கம் ஒரு ராடு ஒன்று கனெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த பிளஞ்சரை நீங்கள் டவுன்வர்டாக நகர்த்தணும் இல்லை அப்வர்டாக நகர்த்தணும், எதாக இருந்தாலும் இந்த ராடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் நகர்த்த முடியும். ஸோ ராடு தான் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டாக கொடுக்கும். இந்த மூமெண்ட்டில் தான் பிளஞ்சர் வந்து மேலே கீழே நகருது. ஸோ பிளஞ்சரோடைய இந்த சைடில் பாட்டம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ இந்த பிளஞ்சரை நீங்கள் கீழே நகர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ளூயிடில் ப்ரெஷர் பில்ட் ஆகும். இந்த ப்ரெஷர் பில்ட் ஆகிறதால இந்த பிஸ்டன் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஏற்படும், இந்த பிளஞ்சர் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஏற்படும். அதே ஃபோர்ஸ் தான் இந்த ராடு மேலேயும் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த பிளஞ்சர் மேலே என்ன ஃபோர்ஸ் இருக்குதோ அந்த ஃபோர்ஸு ராடு மேலேயும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஐடியா மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். இந்த ராடு டயமீட்டர் வந்து ஸ்மால் டயமீட்டர் டி, பிளஞ்சரோட டயமீட்டர் கேபிட்டல் டி. இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ப்ரெஷர் வந்து ஸ்மால் பி. இந்த ப்ரெஷரால் ஏற்பட்ட டோட்டல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பி. ஸோ அது வந்து அப்வேர்டாக இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது. இப்போ நம்ம ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி ஃபோர்ஸ் ஆன் ராடு இஸ் ஃபோர்ஸ் ஆன் பிளஞ்சர் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஃபோர்ஸ் ஆன் பிளஞ்சர் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது வந்து ப்ரெஷர் மல்டிப்ளைட் பை ஏரியா ஆஃப் பிளஞ்சர். ப்ரெஷர் ஆக்டிங் வந்து 8 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து கிவன் டேட்டா. ஏரியா நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஏரியா ஆஃப் பிளஞ்சர் சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிறதால 5/4 டி ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கோம் ஃபார்முலா. ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் 62,832 நியூட்டன்ஸ். சேஞ்ச் இன் லெங்க் ஆஃப் ராடு ஏற்கனவே இந்த ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணி இதை நிறைய முறை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே ஃபார்முலா தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். டெல்டா எல் இஸ் பிஎல் டிவைடட் பை ஏஇ. இங்கே இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது சேஞ்ச் இன் லெங்க் வந்து ராடுக்கு. ஸோ ராடோட கிராஸ் செக்ஷன் ஏரியா தான் இங்கேயும் இருக்கும். ஸோ ராடோட கிராஸ் செக்ஷன் வந்து அதுவும் ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறதால ஃபார்முலா வந்து நம்ம 5/4 இன்ட்டு டி ஸ்கொயர். இங்கே வந்து ஸ்மால் டி யூஸ் பண்ணியிருக்கோம்.
क्लीना नोट पड़ेंगे सो फाइव बाई फोर इंटू तटी टू स्कोयर पड़े उ 804.25 मिलीमीटर स्कोयर इत वो राडो एरिया राडो एरिया नहीं कैलकुलेट पड़िटीन इत प्राब्लम सालव पड़े वो जस्ट और वन लाइन सॉल्यूशन जस्ट और सिंगल लाइन इक्वेशन डेल्टा एल इज पी एल डिवाइडेड बाय ए ई एल्ला वैल्यू में नमक्कु तेरियुम नींगे इप्पो कैलकुलेट पण्णदु इंद लोड कैलकुलेट पण्णिरुक्कींगे अदे माधिरी इंद एरिया कैलकुलेट पण्णिरुक्कींगे इव्वळुदान इदे बेस पण्णि नींगे टोटल चेंज इन लेंथ डेल्टा एल एन्नांगिरत नींगे कंडुपिडिच्चिरुक्कणुम सो इंद ஈக்குவேஷனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0.4687 மில்லிமீட்டர்ஸ் இதுதான் இந்த பிளஞ்சரில் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸால் பிளஞ்சரில் கனெக்டாக இருக்கக்கூடிய ராடு கம்ப்ரெஸ் ஆகக்கூடிய லெங்க் இது தான் இந்த அளவுக்கு லெங்க் வந்து குறையுது.